ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நாலேஜ் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்திலே விலை உயர்ந்த மாம்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாம்பழத்தோட வெயிட்டை பார்த்துடலாம். இந்த மாம்பழத்தோட வெயிட்டு 350 கிராம்லேருந்து 700 கிராம் வரைக்கும் இருக்குமா, ஒரு மாம்பழத்தோட வெயிட் மட்டுமே. இது நம்ம இந்தியாவோட மாம்பழமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம இந்தியாவோட மாம்பழம் கிடையாது, இது ஜப்பானோட மாம்பழம். சரி, நம்ம இந்தியாவில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்குது. சரி, அவங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அவங்களோட பேரை பார்க்கலாம். அவங்களோட பேர் சங்கர் பரிகார், அப்புறம் வந்து ராணி. அவங்களுக்கு வந்து செடி நடுறதுலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாள் வந்து அவங்க சென்னையில் ட்ரெயினில் போயிட்டு இருந்தாங்க. ட்ரெயினில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தவர் கூட நல்லா பேசுகிறாங்க. அவர் வந்து கொடுக்குற ஒரு 2 செடி நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் வளர்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சரி, நானும் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மரம் வந்து ரொம்ப ரேரான மரம், அதனால் நீங்கள் ரொம்ப பத்திரமாக பார்க்கணுன்னு சொல்கிறாரு. சரி, நான் பத்திரமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க தோட்டத்தில் போய் அதுக்கப்புறம் நட்டுருந்தாங்க. அது எப்பயும் போல் அதுவும் சாதா மாதிரி தான் வளருது. அடுத்து பழம் தர ஸ்டேஜுக்கு வந்துடுது. இது கலர் வித்தியாசமே இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தப்ப இது ஏதாவது வேறு வகை பழமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் கொடுக்குறாங்க, அவங்களும் டேஸ்ட்டாக இருக்குது, இது என்ன பழம்லாம் கேட்குறாங்க, அவங்களுக்கும் என்ன தெரியல. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து சந்தேகமாக வருது. அதனால் வந்து இதை பழத்தை வந்து டெஸ்டிங்க்கு கொடுக்குறாங்க. டெஸ்டிங்கிலேருந்து ரிசல்ட் வருது. இது சாதாரண பழம் இல்லை, இது மியாசாகி மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மியாசாகினா என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இதோட 1 கிலோ வந்து 270,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்களே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த ஊரில் இருக்கவங்களுக்கும் அதை தெரிய வருது. தெரிஞ்சதுனையும் இந்த மரத்தை வெட்டாத குறையாக எல்லா பேரும் அதை பிடுங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு சுற்றி வேலி போட்டு வேலை பார்க்குற ஆளெல்லாம் போட்டு நாயெல்லாம் வளர்த்து அதை பாதுகாக்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த ட்ரெயினில் யார் கொடுத்தது அப்படின்னு இன்னுமே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சரி, இது எப்படி ஜப்பானில் கிடச்சிச்சு அப்படின்னு பார்க்கலாம். இது ஜப்பானில் 1985-86 காலகட்டத்தில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஹைப்ரிட் பண்ணும்போது கண்டுபிடிச்ச ஒரு செடி தான். அங்கே இருந்த விவசாயி வந்து இது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க விவசாயிக்கும் கொடுக்குறாங்க. அவங்களும் எப்பயும் போல் நடுறாங்க, பழமும் கொடுக்குது. அவங்க வந்து வீட்டில் வச்சு பழுக்க வைக்கிறாங்க, பழுத்து அதை விற்க வைக்கிறாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு யாருமே வாங்க மாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோடய டேஸ்ட்டும் அவ்வளோவா இல்லை. அதனால் வந்து எல்லா நிறைய விவசாயிகள் வந்து அந்த மரத்தை வெட்டிடுறாங்க. மிச்சிருந்த கடைசியாக இருந்த கொஞ்சம் விவசாயிகள் மட்டும் அதை வெட்டாமல் இருக்காங்க. விவசாயிக்கிட்டையும் பழம்லாம் விற்கிது, ஆனால் நம்ம வந்து பழுக்க வைக்கலை. ஏன் அப்படின்னா, இது எப்படி இருந்தாலும் நம்மளும் வெட்ட போகிறோம்ல, அப்போ எதுக்கு இதை பழுக்க வச்சுட்டுன்னு சொல்லி அவங்க பழுக்க வைக்காமல் இருக்காங்க. அதுவும் பழம் தருது. அதுக்கப்புறம் மரத்துலேருந்து தானாக விழுகுது. தானாக விழுதுனே அவங்க எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த விவசாயி சொந்தக்காரங்க கிட்டெல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. அவங்களும் டேஸ்ட்டாக இருக்குது, இது இந்த மரமாக அப்படின்னு அவங்க ஆச்சரியமே படுறாங்க. அப்புறம் இதெல்லாம் கொண்டு போய் விற்கிறாங்க, இது நல்லா காசு போகுது. அதனால் இது வந்து ஜப்பான் கவர்மெண்ட் இது என்னடா அப்படின்னு சொல்லி அந்த பழத்தில் ஒரு பழத்தை வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்து ஜப்பான் கவர்மெண்ட் வந்து இதை டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்குறாங்க. டெஸ்ட் பண்ணி இதில் ரேரான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரேரான ஊட்டச்சத்துக்கள் என்னது நீங்கள் கேட்பீங்க, நான் சொல்கிறேன். அது என்னென்னதுன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட், பெட்டா கார்போஹைட்ரேன், ஃபீலிக்ஸ் ஆக்சிட் அப்படின்னு சொல்லி நிறையாவது இருக்காம். மட்டும் இல்லாமல் இது சாதா மாம்பழத்தோட கம்பேர் பண்ணும்போது 15% அதிக டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதனால் இதோட டிமாண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிருச்சு. இப்போ வந்து 270,000 வரைக்கும் நிற்கிது. இது 1986 கண்டுபிடிச்சிருந்தாலும் 1990 தான் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பழத்தை கண்டுபிடிச்ச ஊரோட பேர் மியாசாகி, அதனால தான் இந்த பழத்தோட பேரும் மியாசாகி அப்படின்னு வந்துச்சு. ஓகே காய்ஸ், இது போன்ற வீடியோ பார்க்க நாலேஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் போகும்போது லைக் போட்டுவிட்டு போயிருங்க. பாய் பாய்.